பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், சென்னையில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் சென்னையில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், விவரங்கள். நந்தா, மிக்ஜாம் புயல் காரணமாக மீட்பு நடவடிக்கைகளானது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு சென்னை மாவட்டத்திற்கு விடுமுறை அளித்து தமிழ்நாடு அரசானது அறிவித்திருக்கிறது. மிக்ஜாம் புயல் காரணமாக ஏற்பட்ட கனமழையின் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்கள் பாதிப்பை சந்தித்திருந்தாலும் சென்னை மிக கடுமையான ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கிறது. இன்னும் பெரும்பாலான பகுதிகளில் நீர் அகற்றப்பட்டாவிட்டாலும் கூட இன்னும் ஒரு சில இடங்களில் மழைநீரானது இருக்கிறது. அந்த மழைநீரில் பாதிக்கப்பட்ட குடியிருப்பு வாசிகள் அருகே இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளில் இருக்கக்கூடிய நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக ஏற்கனவே கடந்த 4ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி, அதாவது இன்று வரை, பள்ளி கல்லூரிகளுக்கு சென்னை மாவட்டத்தில் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து தமிழ்நாடு அரசானது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே வழக்கமாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை வழங்கப்படும் நிலையில் தற்பொழுது ஞாயிற்றுக்கிழமை வரை விடுமுறை என்றே எடுத்துக்கொள்ளலாம். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல 7ஆம் தேதி இன்று வரை ஏற்கனவே பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு சென்னை மாவட்டத்தில் விடுமுறை அளித்து தமிழ்நாடு அரசானது உத்தரவிட்டிருக்கிறது. நந்தா. பாண்டியராஜன், குறிப்பாக வேறென்ன முக்கிய விவரங்கள் இந்த பகுதியில் இந்த அறிவிப்புல இடம்பெற்று, குறிப்பாக பள்ளி வளாகத்தில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா பாண்டியராஜன்? நிச்சயமாக, மாலை பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய தண்ணீரானது பெருமளவில் அகற்றப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக அந்த குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை அகற்றுகின்ற பணியானது இன்னும் ஒரு சில பகுதியில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தென்சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளிலும் வடசென்னை பகுதிகளிலும் இந்த மழைநீரை வெளியேற்றக்கூடிய பணியானது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த குடியிருப்பு வாசிகள், அதாவது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி நிவாரண முகாம்கள் என்பது, தற்காலிக நிவாரண முகாம்கள் என்பது பள்ளி கல்லூரிகளில் நிறுவப்பட்டிருக்கிறது. அங்கு பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதே போல பொதுமக்களுக்கு தேவையான இந்த நிவாரண முகாம்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கூடிய மக்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட பொருட்களானது தயார் செய்யக்கூடிய சமையல் கூடங்களாகவும் ஆங்காங்கே ஒரு சில பள்ளிகள் செயல்படுகின்றன. இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகள் செயல்பட முடியாத ஒரு சூழல் இருக்குது. எனவேதான் ஏற்கனவே 7ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு சென்னை மாவட்டத்தில் விடுமுறை அளித்து தற்போது தமிழ்நாடு அரசானது உத்தரவிட்டிருக்கிறது. நந்தா, மழையின் காரணமான பாதிப்புகள் தொடர்பாக தொடர்ச்சியாக நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதன் காரணமாக நாளை சென்னையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜ் வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜ்.